வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவு வெள்ளை மனம் கொண்ட துலாம் ராசி நண்பர்களுக்கான சனி வக்ர பெயர்ச்சி பலன்களை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக நாம் பார்க்க போகிறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு ஜூன் 30ஆம் தேதி நடக்க உள்ள சனி வக்ர பெயர்ச்சி துலாம் ராசி நண்பர்களுக்கு எந்த வகையில் எவ்வளவு நன்மையை கொடுக்க போகுது, எதில் நாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நாம் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருக்கக்கூடிய துலாம் ராசி நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு அற்புதமான ஆதரவை எங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். வாங்க இன்றைய பதிவை பார்ப்போம். சனி பகவானை பொறுத்த வரைக்குங்க, அடிக்கடி இடம் மாறக்கூடிய ஒரு கிரகம்னு பார்க்கலாம். ஒவ்வொரு ராசியிலையுமே நீண்ட காலம், அதாவது 2.5 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய குணம் கொண்டவர் சனி பகவான். ஒரு ராசியில் இருக்கிறாருன்னு சொன்னால் அந்த ராசிக்கு மட்டும் இல்லாமல் மற்ற இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்குமே நல்ல பலன்கள் கெடுதல் பலன்கள் சொல்லி மாறி மாறி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த சனி பகவான் அப்படிங்கிற அந்த கோளுக்கு இருக்குது. அதோடு அப்பப்போ முன்னையும் பின்னையும் நகர்ந்து கொஞ்சம் அந்த பலனுமே கொஞ்சம் அசுப பலனாக மாறுறது, இல்லை ரொம்பவுமே நல்ல டாப்புக்கு கொண்டு போகிறது, இந்த மாதிரியான பலன்களை மாற்றக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. சில நேரங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகரக்கூடிய தன்மை சனி பகவானுக்கு இருக்குங்க. இப்படி பின்னோக்கி நகர்வதைத்தான் சனி வக்ர பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. இப்போ வந்து கும்பராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கிறாருங்க. அதுதான் அந்த ராசியினுடைய கடைசி நட்சத்திரம். அந்த நிலையில் அவர் வந்து பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு வராரு. அதனால் இது வக்ர பெயர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக எல்லாத்துக்குமே தெரியும் இந்த வக்ர பெயர்ச்சி அப்படிங்கிற நிலை வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்லை. இந்த 7.5 சனி என்ன மாதிரியான தொந்தரவுகளை ஏற்படுத்துமோ அதே அளவுக்கு ஒரு தாக்கத்தை இந்த வக்ர பெயர்ச்சியுமே வந்து உருவாக்குது. அதாவது நல்லதையும் கொடுக்குது, அதே அளவுக்கு கெட்டதையும் கொடுக்குது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு. இந்த ஜூன் 30ஆம் தேதியிலிருந்து வக்ர பெயர்ச்சி அடையக்கூடிய சனி பகவான் அதுக்கப்புறம் 5ஆம் தேதி மேலும் பின்னோக்கி அவிட்டம் நட்சத்திரத்தை போய் சேர்றாரு. இந்த ஜூன் 30ஆம் தேதியில் நடக்கக்கூடிய அந்த சனி வக்ர பெயர்ச்சி துலாம் ராசி நண்பர்களுக்கு எதிர்பாராத பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னா அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை. இதில் முதல்ல வந்து பாதகமாக மாறக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறமா நமக்கு என்ன சாதகம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாங்க. இதில் முதல்ல நாம் பார்க்கக்கூடியது அரசியல்வாதி நண்பர்களுக்கு ரொம்பவுமே கவனமாக இருக்கக்கூடிய காலமே இருக்கும். உங்கள் தொண்டர்கள் உங்களுக்கு எதிராக பேசுகிறதோ செயல்படுறதோ செய்வாங்க. அதே போல் நீங்கள் வகித்து கொண்டிருக்கும் பதவிக்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஸோ ரொம்பவுமே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலமும் அந்த காலம் இருக்கும். அதே நேரத்தில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அது எப்படி நாம் யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நாம் ஒரு திட்டம் போட்டு அதை நாம் செயல்படுத்தும் போது உங்களுடைய மேலிடத்துக்கு நம்பிக்கை உரியவராக மாறுறது, உங்களுடைய தொண்டர்களுக்கு ஒரு நல்ல தலைவராக மாறுறது, இது எல்லாம் நாம் மாற்றிக்கும் போது நம்முடைய பதவியும் சரி நமக்கு இருக்கக்கூடிய மரியாதை அந்தஸ்து எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் அவசரப்படாமல் கொஞ்சம் பேச்சில் நிதானம் செயலில் நிதானமாக இருந்து நீங்கள் காரியம் மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதனால் எதையுமே நீங்கள் யோசிச்சு பண்ணுங்கள், யோசிக்காமல் வந்து எதையுமே பேசாதீங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க. இந்த சனி பெயர்ச்சி காரணமாக அப்பா மகன் குடும்ப உறவில் இருந்த சிக்கல்கள் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ணன் தம்பி பங்கும் பங்காளிகளுக்கு வந்து ஏதாச்சும் சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து பிரச்சனை, நிலப்பிரச்சனை, பணம் ஷேர் பண்ணிக்கிறது, இல்லை வீட்டு வேலையை யார் நீ பண்ணுறதா நான் பண்ணுறதா, இந்த மாதிரி ஒரு ஈகோ கிளாஸ் ஆகி சண்டை வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக யோசிச்சு பேசுங்க. இந்த அரசியல்வாதி நண்பர்களுக்கு மட்டும் இல்லை, துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது யோசித்து பேச வேண்டிய காலமே இருக்குது. எதுவுமே எடுத்தெறிஞ்சு பேசக்கூடாது, வார்த்தையை விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு வார்த்தையை மனசிலிருந்து பேச வரைக்கும் அதுக்கு வேல்யூவே கிடையாது. நம்ம வாயிலிருந்து அந்த வார்த்தை வெளியே வந்துருச்சு அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து பல மடங்கு அதிகமாகனு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அது கேஷுவலாக பேசிட்டு போயிடுவீங்க. ஆனால் இவங்க இப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி போட்டால் அது ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வேல்யூ வந்து அதிகமாயிரும். அதனால் ரொம்பவுமே பேச்சில் கவனமாக நீங்கள் இருங்க. இத்தனை காலமாக உடல் ஆரோக்கியம் சூப்பராகவே இருந்துச்சு. இனியும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீசிங் தொந்தரவு, ஆஸ்துமா, நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை, மூச்சு விடுறதுல சிரமம், சளி தொந்தரவு, தீராத சளி, இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் செஞ்சிட்ருக்கிற வேலையில் வந்து உற்சாகமாக வேலை செய்வீங்க. நிறைய வருமானம், வியாபாரம், இதெல்லாமே அட்டகாசமாக இருக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நீங்கள் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. நார்மலாக உடம்பு சொல்லினா ஏதோ ஒரு மாத்திரை மருந்து சாப்பிட்டு ஒரு ஊசியை போட்டு விட்டுரும் இல்லையா, அப்படி இல்லாமல் பண்ணுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் சரி பண்ணிக்கூடிய காலமாக கண்டிப்பாக அந்த காலம் இருக்கும். இதில் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் வந்து பாதகத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். இனி உங்களுக்கு என்ன சாதகமாக நடக்கும் அப்படின்னா, பொருளாதார ரீதியாக நிலவிய கடன் வந்து சரியாகும். இத்தனை நாளாக சொத்து மேலே ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க, பிஸ்னஸ்க்கு ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க, அல்லது லோன் வாங்கியிருப்பீங்க, கட்ட முடியாமல் பெண்டிங் ஆகிருக்கும், அல்லது சிரமப்பட்டு இருந்திருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டிகிட்டு இருப்பீங்க. அந்த நிலையெல்லாம் மாறி
உங்களுக்கு அந்த கடன் கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு சூப்பராக இருக்கும். அடுத்த 18 மாதம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு உச்சத்துக்கு போக போகிறீங்கன்னா அதில் எந்த மாற்றமும் இல்லை. தொழில் ரீதியாக பண ரீதியாக அற்புதமான ஒரு நிலை வருங்கிறதுனால அதை யூஸ் பண்ணிக்கங்க. 13/2025 வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய வெற்றிகள் பல சாதனைகளை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இதெல்லாம் முடியும்? ஏன்னா என்னுடைய ஸ்டேட்டஸ் வேறு மாதிரி இருக்குது, நீங்கள் சொல்கிறது வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. சில விஷயங்கள் வந்து உங்களுக்காக சாதகமாக மாறணும்னு முடிவாயிருச்சு அப்படின்னா தூங்கிட்டு இருக்கும்போது கூட தட்டி வந்து உங்களை எழுப்பி ஒரு வாய்ப்புக்காக உங்கள் நண்பரோ உங்கள் கூட்டாளியோ உங்கள் வீட்லேயோ நல்ல தகவலை சொல்லி உங்களை வந்து வாய்ப்பை வந்து தேடிக்கொண்டு வந்து உங்கள் கையிலேயே கொடுப்பாங்க. அது நிறைய பேர் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ வியாபாரம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. நீங்கள் பிடிக்காத ஒரு ஊரில் வேலை செஞ்சுருக்கிறீங்க, எனக்கு வேறு ஒரு மாற்றிக்கொடுன்னு சொல்கிறீங்க, மாற்றியே கொடுக்கல தன்னால். இப்போ கேட்டிங்கன்னா கிடைக்கும், தன்னால் கேட்டுக்கிறீங்க, இனிமேல் கேட்டிங்கன்னா கிடைக்கும். கேட்ட இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும், அதுவுமே சம்டைம்ஸ் வந்து நல்ல ஒரு பதவி உயர்வோடவே கிடைக்கும். நல்ல சம்பள உயர்வு, பதவி உயர்வு இது மூலமே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதோட வெளிநாடு போய் வேலை செய்கிறவங்களுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. இல்லை எனக்கு அது வாய்ப்பு இல்லை, இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் நீங்கள் வெளி மாநிலமாவது போவீங்க, அல்லது இருக்கிற ஊர்லேருந்து ஒரு பஸ் ஏறி போய் ஒரு வேலைக்கு போகிறேன், ட்ரெயின் ஏறி போய் ஒரு வேலைக்கு போகிறேன், இதெல்லாமே நடக்கும். அதுக்கான வாய்ப்பு இந்த வக்கர பயிற்சியில் நடக்கும். ஆனால் கொஞ்சம் வேலை அழுத்தத்தின் காரணமாக, வேலை பலூன் காரணமாக உங்களுக்கு வந்து தூக்கமின்மைங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த அதனால் என்ன ஆகுனா தலைவலி பிரச்சனை, இந்த நரம்பு சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் மகன் மற்றும் மகளுக்கு வரன் தேடிட்டுக்கிறீங்க அப்படின்னா அவசரப்பட்டு நீங்கள் ஒரு ஜாதகத்தை செலக்ட் பண்ணி திருமணத்தை கொண்டு போகக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக கண்டிப்பாக கொண்டு போகணும். சனி சரியாக இருந்தால் நல்லது நடக்கும், ஆனால் அதுவே வந்து கொஞ்சம் கெட்ட இடத்துல இருந்துச்சு அப்படின்னா சரியாக நடக்காது. சனி சரியாக இருந்தால் நல்லதே நடக்கும், அதுவும் நல்லது நல்லதாக நடக்கும், நினச்ச மாதிரி நடக்குன்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் உங்களுக்கும் நடக்க போகுது. உங்களுக்கான வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு, ப்ரமோஷன் கூடிய சம்பளம் உங்களுக்கும் வந்து ஒரு அற்புதமாக தான் நடக்க போகுது. உங்களுக்கு வந்து புதிய வேலை வாய்ப்பு, ப்ரமோஷனோட கூடிய வேலை வாய்ப்பு, சம்பள உயர்வு எல்லாமே சூப்பராக இருக்கும். கடந்த 10 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக கடுமையான கஷ்டம் அப்படியே இது என்ன சொல்கிறேன்னே இது இல்லை. அந்த மாதிரி இப்போ தனுசு ராசி நண்பர்கள் எந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தில் இருந்தாங்களோ அந்த மாதிரியான கஷ்டத்துக்கு ஈக்குவலாகவே நீங்கள் இருந்திருப்பீங்க. சில நண்பர்கள் உங்கள் குடும்பத்தில் தனுசு ராசி நண்பர்கள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அப்படி வந்து உங்கள் குடும்பத்தில் தனுசு ராசி நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் தம்பியா, அண்ணனா, உங்கள் தங்கச்சியா, அப்பா அம்மா யாராவது தனுசு ராசி நண்பர்கள் இருந்தால் அவங்க எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க, பண ரீதியாக மன ரீதியாக எவ்வளோ ஒரு மன உளைச்சலுக்கு ஆளானாங்க அப்படின்னு நீங்கள் கண்கூடாக பார்த்துருப்பீங்க. அதையே எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த போல் கடுமையான கஷ்டம் இருந்த அந்த காலத்தில் உங்களுக்கு வேலையில் வந்து கஷ்டம் இருந்துச்சு, ஃபேமிலிலையும் கஷ்டம் இருந்துச்சு, ஒரு வேலையை வந்து திருப்தியாக உறுதியாக நிரந்தரமாக பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, உங்களுடைய திருமண வாழ்விலையும் பிரச்சனை இருந்துச்சு, இது எல்லாமே வந்து சரியாகும். குழந்தை பாக்கியத்துக்காக நாங்கள் ஏங்கிட்டு இருக்கிறோங்க. போகாத ஆஸ்பத்திரி இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, இது எல்லாமே இனி வரும் காலங்களில் சூப்பராக நீங்கள் நினச்சபடி நடக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். ஸோ துலாம் ராசி நண்பர்களே, இதை வந்து அற்புதமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இனி வரும் காலங்கள் இன்னுமே சிறப்பாக இருக்கணும், அதுக்கு எதாவது வழிபாடு இருக்குன்னா லட்சுமி நரசிம்மரை கெட்டியாக பிடிச்சிக்கங்க. அதே போல் ராகு காலத்தில் காளியம்மனுக்கு 2 நெய்தீபம் போட்டு வர்றது, இதை நீங்கள் செய்யலாம். அதே போல் குலதெய்வம் கோயிலுக்கு தவறாமல் போயிட்டு வாங்க. இந்த வழிபாடு எல்லாமே மிக சிறப்பாக உங்களை மாற்றும். அதுபோல் ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் உணவு தானம், உடை தானம் நீங்கள் பண்ணிட்டு வாங்க. உணவு தானம் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலையை கூட நமக்கு சாதகமாக மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. வாய்ப்பு இருந்துச்சுன்னா உங்களால் முடியும், அதுக்கான பொருளாதாரம் எங்கிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் கட்டாயப்படுத்தலை, இது ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு வச்சுட்டு நான் பண்ணலாம், தப்பே கிடையாது, பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசி நண்பர்களே, இந்த சனி வக்கர பெயர்ச்சி பலன்கிறது இது வந்து பொதுவான பலன் தான். இந்த பொது பலன் உங்களுடைய வாழ்க்கைக்கு எப்படி உபயோகமாகுனா, நீங்கள் ஒரு திருமணம் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, ஒரு நல்லது வீட்டில் நடக்குதுன்னா உங்களோட சுய ஜாதகம் தான் பேசும். உங்களோட சுய ஜாதகத்தை அவசியம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம். ஸோ மறக்காமல் பார்த்துங்க, தப்பில்லை. இந்த பதிவு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாகவும் ஒரு வழிகாட்டுதலாகவும் நிச்சயமாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. பதிவு எப்படி இருந்துச்சு, இதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, உங்கள் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருக்கீங்கன்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் ஆன் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த பதிவை ஷேர் கூட பண்ணலாம். இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.